ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு வந்துட்டு 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 சும்மா அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் போயிட்டு காருக்கு காருக்கு பெட்ரோல் பெட்ரோல் போட்டுட்டு வருவோம் போடுறதெல்லாம் வேலை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறியா நீ அப்படின்னு ஆமாங்க நம்ம நாட்டுக்கும் எங்கும் பெட்ரோல் போடுறதுல கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படி பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட் இங்கே பெட்ரோல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்ற மாதிரி பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில கேஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோலும் டீசலும் வேற வேற இடத்துல இருக்கும் சில கேஸ் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோலும் டீசலும் ஒரே இடத்துல இருக்கும் ஆனால் வந்து அதனுடைய பம்ப் நாசல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க அதாவது பிளாக் அப்படிங்கிறது வந்து கேஸுக்கும் கிரீன் அப்படிங்கிறது டீசலுக்கும் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க நாட்டிலேயே ரெண்டே ரெண்டு ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து கேஸ் ஃபில் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அது என்ன ஸ்டேட் அப்படின்னா நியூ ஜெர்சி அண்ட் ஆரகன் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே நம்மளுடைய வாகனத்துக்கான கேஸை நம்மளே தான் ஃபில் பண்ணிக்கணும் இங்கே வந்து லிட்டர் கணக்கு கிடையாது கேலன் கணக்கு தான் அதாவது லிட்டர்னு சொல்ல மாட்டாங்க கேலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கேலனுடைய மதிப்பு லிட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா த்ரீ லிட்டர்ஸ் கேஸோடைய விலை வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வித்தியாசப்படும் இப்போ நாங்கள் இருக்கிறது வெர்ஜினியா ஸ்டேட் நாங்கள் இருக்கிற இந்த ஸ்டேட்டில் ஒரு கேலன் கேஸோடைய மதிப்பு டூ அப்போ ஒரு லிட்டர்க்கான அமெரிக்க டாலர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு டாலர் தான் வந்துட்டு ஒரு லிட்டருக்கான காஸ்ட் அதாவது நம்மளுடைய நாட்டு மதிப்புல இன்னைக்கு ரேட்ல ஒரு லிட்டருடைய மதிப்பு நாற்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா அமெரிக்க நாட்டிலேயே ரெண்டு மாநிலத்துல வந்துட்டு கேஸோட விலை ரொம்ப அதிகம் அதாவது கேஸோட விலையும் அதிகம் டீசலுடைய விலையும் அதிகம் ஹவாய் மாநிலத்தில் கேஸோட மதிப்பு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு டாலர் அதாவது நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் இதை டீசல் மதிப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு கேலன் வந்துட்டு நாலு டாலர் அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் இதே மாதிரி கலிபோர்னியா மாநிலத்திலயும் கேஸோடைய மதிப்பு ரொம்ப அதிகம் அதாவது ஒரு கேலனுடைய மதிப்பு மூணு புள்ளி ரெண்டு டாலர் அதாவது நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு ஏழு ரூபாய் அதே மாதிரி டீசலுடைய விலையும் இந்த மாநிலத்துல அதிகம் ஒரு கேலன் வந்து டாலர் அதாவது இந்திய இந்திய ரூபாயின் படி வந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இந்த கேஸ் ஸ்டேஷன்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு கிரேடு சூஸ் பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்க அது என்ன கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா சில கேஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி செவன் நைன்டி டூ இது மாதிரி கொடுத்துருக்க சில கேஸ் ஸ்டேஷன்ல எயிட்டி செவன் எயிட்டி நயன் நைன்டி த்ரீ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி இவங்க வந்துட்டு கேஸுனுடைய ரேஞ்சை வந்துட்டு டிஃபர் பண்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கார்டை இன்சர்ட் பண்றோம் இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பின் கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு கார்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம் அடுத்தது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது ஆஹ் கேஸ் பம்ப் நாசல் வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு வரும் அதுக்கப்புறம் சூஸ் கிரேடுன்னு வரும் அந்த கிரேடை சூஸ் பண்ணாதான் கேஸ் ஆனது ஃபில் ஆகும் நம்ம சூஸ் பண்ற கிரேடை பொறுத்து பெட்ரோல் ஆறு டீசலுடைய விலைகளும் வந்துட்டு மாறும் இன்னைக்கு மதிப்பில் வந்துட்டு ரெகுலர் கேஸோடைய ரேட் வந்து ஒன் ஜீரோ டூ அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீமியம் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு டூ பாயிண்ட் செவன் செவன் டூ டாலர்ஸ் வந்துட்டு இருக்கும் கிரேட் லெவல் அப்படிங்கிறது அந்த கேஸ்ல இருக்க ஆக்டேனுடைய அளவு தான் ஸோ இந்த ஆக்டேன் வந்துட்டு காரோடைய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம யூஸ் பண்ற காரை பொறுத்து அந்த காருக்கு தேவையான அந்த கிரேட தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும் சில கார்களுக்கு வந்து ஆக்டினுடைய அளவு கம்மியாக இருந்தால் போதும் சில கார்களுக்கு வந்துட்டு அதனுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் அந்த காரினுடைய இன்ஜின் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அதன் மூலமா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அதனால சில கார்கள் வந்துட்டு டீஃபால்ட்டாகவே ஹைஎண்டு தான் அதாவது ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணணும்னே இருக்கும் சில கார்கள் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் யூஸ் பண்ணலாம் ஆர் எயிட்டி செவென் யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு பிஎம்டபிள்யூ செவன் வச்சிருந்த முன்னாடி இந்த கார்க்கு பார்த்தோம்னா டிஃபால்ட்டாவே நமக்கு நாங்க வந்துட்டு ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அதனுடைய இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி அதனால அதை யூஸ் பண்ணாதான் வந்துட்டு அந்த காருக்கு சரியா இருக்கும் ஸோ இது மாதிரி என்ன கார் நம்ம யூஸ் பண்றோமோ நம்ம யூஸ் பண்ற காரை பொறுத்து இதனுடைய கிரேட் லெவலானது மாறும் ஸோ இதுதாங்க இன்னைக்கு வீடியோ ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க அமெரிக்கால கேஸ் அதாவது பெட்ரோலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புரு மின்னுமும் உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி